வரக்கூடிய ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்புழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை பாஜக ஒன்றிய அரசும் உத்தரப்பிரதேச மாநில அரசும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு மத்திய அரசின் சார்பாக ஒன்றிய அரசின் சார்பாக 80,000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க அந்த அயோத்தி நகரத்தினுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக. அந்த நடக்கக்கூடிய விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பல அதிகாரிகள், ஆளுங்கட்சி சார்ந்தவங்க கலந்துகிறாங்க. அந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி நடக்க இருக்கிற ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கு வர வேண்டும் என்று அந்த அறக்கட்டளையின் சார்பாக பாஜக சார்பாக அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு இதழ் கொடுத்திருக்கிறாங்க. அந்த திருப்புழாவுக்கு வர வேண்டும் என்று நேரடியாக டெல்லியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்சாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களை சந்தித்து இன்விடேஷன் கொடுத்திருக்கிறாங்க. எதற்காக இந்த விழா நடத்துறாங்க, அதுக்கு என்ன நோக்கம்? ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய நீண்டகால அஜெண்டாவான இந்துத்துவா, இந்த தேசத்தை இந்து ராஷ்டிரம் மாற்றக்கூடிய அந்த அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடிய அடுத்த கட்ட நகர்வு என்பதுதான் அயோத்தியில ராமர் கோயில் இந்த திறப்பு விழா. 1949ஆம் ஆண்டு அங்க ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் பாபர் மசூதிக்குள்ள ராமர் சிலையை வைக்கிறாங்க. இப்ப மாநில அதிகாரிகள்லாம் சிலை எடுத்துடணும், பாபர் மசூதி அது இஸ்லாமியர்களுக்கு ஒப்படைக்கணும், இது தவறானு சொல்லும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட பகுதி சார்ந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து எடுக்க மறுத்துட்டார். அதுல இருந்து ஆர்எஸ்எஸ் இந்த வேலையை ஆரம்பிச்சாங்க. பாபர் மசூதி இருக்கிடத்தான் ராமர் பிறந்தார், ஆகியோர் ராமர் கோயில் கட்டும் அந்த இயக்கத்தை துவக்கி நடத்தி அத்வானி தலைமையில் ரஜயாத்திரை நடத்தி நாடுபுற மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய நடவடிக்கையினுடைய அடுத்த கட்டமாக 92ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர் நாடு முழுதும் ஆட்களை திரட்டி பாபர் மசூதியை தரைமட்டமாக்கினாங்க. அடுத்து அதன்மேல் தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் அந்த பாபர் மசூதி இடத்தை வந்து ஒரு அறக்கட்டளைக்கு ஒப்படைக்கலாம், அறக்கட்டளை ராமர் கோயில் கட்டலாம் என்ற நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தீர்ப்பை அளிச்சாங்க உச்சநீதிமன்றம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து கோயில் கட்டி திருப்புழா என்பது நடைபெற உள்ளது. இதனுடைய நோக்கம் என்ன? ஆர்எஸ் அமைப்பினுடைய தலைவராக இருந்த கோல்வால்கர், இந்தியா என்பது இந்து ராஷ்டிரமாக மாற்றப்படணும், மத ரீதியில் அரசு அமைக்கப்படணும், அரசியல் சட்டமே மனுநீதி அடிப்படையில் அரசு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கோல்வால்கர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதனுடைய தொடர்ச்சியான நடவடிக்கை தான் அன்னைக்கு வந்து அவங்க ராமர் கோயில் திருப்புழாவை நடத்துறதுக்கு இருக்கிறாங்க. அனைத்து கட்சியும் அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்து ஒரு கட்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த சம்பந்தப்பட்ட கட்சி இந்து மக்களுக்கு விரோதமானது என்று மறுபடியும் 2024ஆம் ஆண்டு நடக்கிறதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தோழர் சீதாராம் அமைச்சருக்கு அழைப்பு கொடுத்தப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வெளிப்படையாக ஒரு பத்திரிகை செய்தி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்றோம்? மதம் என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட உரிமை, மத நம்பிக்கை தனிப்பட்ட உரிமை, அந்த மனிதனுடைய மத நம்பிக்கை என்ற உரிமை பாதுகாப்பதற்கு என்றைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கும். அடுத்து அரசோ அரசியல் கட்சிகளோ அரசு அதிகாரிகளோ மதத்திலிருந்து விலகி நிற்கணும், அரசு மதம் சார்ந்த அரசாக இருக்கக்கூடாதுதான் மதச்சார்பின்மை. மூன்றாவதாக இன்றைக்கு பாஜக தலைமையிலான அரசு, மோடி அரசு, உத்தரப்பிரதேச பாஜக மாநில அரசு முழுக்க முழுக்க அவங்களே வந்து அந்த கோயில் கட்டுமான பணி திறப்புழா எல்லா ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. 80,000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் செலவு பண்றாங்க. ஆகவே இத்தகைய ஒரு மத விழா அதில் முதல் பிரதமர் கலந்து கொள்வது, முதலமைச்சர் கலந்து கொள்வது ஏற்புடையதல்ல, மத நம்பிக்கையுடர்கள் அவங்க செய்யறது என்பது வேற விஷயம். அப்ப இந்த பின்னணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக விடுக்கப்பட்ட அறிக்கை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, கடந்த காலத்துல இப்படி மத விழாவில அரசியல் தலைவர்கள் அரசு தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே குஜராத்தில் சோம்நாத் டெம்பிள் அந்த விழாவுக்கு அழைச்சப்ப பண்டித நேரு தெளிவாக சொன்னார், மத்திய அரசாங்கம் அந்த விழாவிற்கு நிதியும் தராது, அதில் நானும் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னார். அதுதான் அந்த அடிப்படை இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை அம்சம், மதச்சார்பற்ற அரசியல் சட்டம். மதச்சார்பு என்பது அரசியல் சட்டத்தினுடைய முக்கியமான அம்சம். அந்த மதச்சார்பின் கோட்பாட்டுக்கு விரோதமாக, அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டுக்கு விரோதமாக இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அப்படி உங்க அயோத்தி ராமர் கோயில் திறப்புழா எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அது அடுத்து நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக மட்டுமல்ல, இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றக்கூடிய அந்த கட்டத்தை நோக்கி இன்னைக்கு மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் போய்கிட்டு இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் பல மதங்களை சார்ந்த, பல பண்பாட்டு கூறுகளை கொண்ட, பல மொழி பேசக்கூடிய,
பல இனங்களை கொண்ட மக்கள் வாழக்கூடிய இந்த நாடு என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்த மதச்சார்பை சீர்குலைப்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதிக்காது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்ல, மதச்சார்பற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா மதச்சார்பற்ற அமைப்புகளும் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம்.